லிட்டில் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல்லை தட்டிடுங்க. லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போது என் கூட ஓ மை காஸ் திரைப்படத்தில் நடித்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தர்ஷா குப்தா அவர்களும் ஜிபி முத்து அவர்களும் இருக்காங்க. வணக்கம் ரெண்டு பேருக்கும். ஸோ ஹாப்பி டாக்கிங் வித் யூ. லிட்டில் டாக்ஸ், லிட்டில் டாக். ஆமாம், சேனல்மே நடிச்சுட்டு வராங்க இருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏகப்பட்ட சேனல் உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக வராங்க. தலைவரை பார்க்கணும், பேசணும்னு சொல்லி இல்லையா? எப்படி தலைவர், எம்ஜிஆர் மாதிரியே அப்படியே ஜாலியாக அதே ஒரு இந்த சிரிப்பு தான் தலைவர். அழகு, இந்த சினிமாவில் எப்படி பார்த்துக்கிறாங்க உங்களை? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே இருந்து சினிமாவை பார்த்துருப்பீங்க, இங்கே நடிக்கவும் நம்மளாம் நடிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்திருப்பீங்க. இப்போ உள்ளே இருக்கீங்க, ஸோ எப்படி இருக்குது இவங்க கூட பழகிறது, அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, நினச்ச மாதிரி இருக்கா? எனக்கு வந்து சினிமாங்கிற மாதிரியே தெரியல தெரியல. எல்லாருமே என்கிட்ட அன்பாக இருக்காங்க. டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து நடிக்கிறவங்க எல்லாமே என்கிட்ட ரொம்ப ஒரு அன்பாக இருக்காங்க. சினிமா மாதிரி தெரியல, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி என்ன எல்லாருமே பார்த்து பேசி எல்லாம் அன்பாக இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நடிப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி கரெக்டாக உள்வாங்கி அதை டெலிவர் பண்ணுறீங்க? உங்களுக்கு அது புதுசு, நீங்கள் கற்றுக்கவும் இல்லை, பட் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அது எப்படி கரெக்டாக அதை டெலிவர் பண்ணுறீங்க? நான் வந்து சேர்ட்டை மட்டும் சொல்லிட்டேன், சார் நான் புதுசு, நான் லெட்டர் வீடியோ வந்து வீடியோ காமெடி வீடியோ நானாக போட்டது, ஆனால் இதில் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லித்தாங்க அது நடிக்க, சில நீங்கள் சொல்லித்தர பார்த்தா அது இப்படி தான் ஆட் பண்ணால் நீங்கள் என்னுடைய பணியில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்லியிருந்தாங்க. நான் ஆட் பண்ணேன். ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் ருத்ர தண்டவம்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, லீடாக, ஃபீமேல் லீடாக. ஸோ இதில் பார்த்தோம் நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சூஸியாக தான் இருப்பீங்க அப்படின்றது தெரியும், நம்மளுடைய ரோல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இந்த ஒரு கேரக்டர் எது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன்? அக்செப்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் டான்ஸ் மட்டும் இருந்துச்சு. அப்போ வந்து பாம்பேயில் ஷூட் இருந்தபோது அவங்க கூட மீட் பண்ணி பார்த்தது, தூரத்துலேருந்து பார்த்து தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா எப்படி இருப்பாங்க, பயமாக இருக்கும்ல, அவங்கள சுற்றி பவுன்சர்ஸ் அப்படியே சேஃப்கார்டாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஏஞ்சல் மாதிரி பார்த்து கூப்பிட்டுறாங்க. நம்ம பக்கத்தில் போகிறக்கே ஒரு மாதிரி பயம் இருக்கும், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. இப்போ ஆடியோ லான்ச்லேயா, அப்போ விட்டு விட ஆடியோ லான்ச்லாம் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகிடும். அவங்களும் ஏதோ இன்ஸ்டாலேயோ இதுலையோ ரிப்ளை பண்ணுவாங்க, நானும் டேக் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஓகே, ஒரு ஒரு ஆக்டராக ஒரு ஆக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட ரசித்த ஒரு விஷயம், ஸோ ஃபார் இவங்க சொல்லியோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை அப்படின்றதால.
அதனால. ஸோ ஒரு ஆக்டரா நீங்க ஆக்டரா பார்த்து நடிச்சதுன்னா அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சுத்தமா புரியாது. ஆனா அவங்க என்ன டயலாக் சொல்றாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை உள்வாங்கி பண்ணதே அவ்வளோ பெரிய விஷயம். அதுல இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தமிழ்லயோ இதுலயோ பண்ணதை நான் பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனும் போல்டா எதுனாலும் எடுத்து பண்றது, அப்புறம் இவங்களை பார்த்து அட்மையர் பண்ணது டான்ஸ் சூப்பரா, அந்த எவ்வளோ அந்த பேபி டால்ல கியூட்டடா அப்படி சொல்லி பார்த்த ஒரு அட்மையர் பண்ண ஒருத்தங்க. இதுல உங்களுடைய ரோல் பர்டிகுலரா இதில் என்னோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் சார் வந்து டியூவல் ரோல் பண்ணுறாரு. ஸோ ப்ரெசன்ட் ட்ராக்ல நான் பேரா பண்ணுறேன், பாஸ்ட் ட்ராக்ல சன்னி லியோன் மேம் ஒரு பேரா பண்ணுறேன். ஓகே, ஸோ எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் தர்ஷா அவர்களே? எந்த மாதிரி ஒரு தர்ஷா வந்து ஒவ்வொரு மூவிலையும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஒரே மாதிரி க்யூட்டாக ஏஞ்சலாக போயிட்டு வர்றது அப்படி எனக்கு பிடிக்காது. ஒரு படத்தில் ஓகே ஆக்டிங்க்கு இந்த பொண்ணு இதில் சூப்பராக பண்ணுதுடா, இதுலேயும் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். அந்த மாதிரி இதில் ஆக்டிங்க்கு எனக்கு வேற லெவல். எல்லாரும் மூவி பார்த்துட்டு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு எல்லாரும் சொன்னால் தர்ஷா செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸ்டண்ட் சீன்லாம் தலைகீழாக தொங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஈவினிங் 5:00 to 6:00 தான் எடுத்தாங்க. ஸோ அந்த ரோப்பு கட்டி தலைகெல்லாம் நிற்கிறது, காலையிலேருந்து சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம தலை அந்த தலைகெல்லாம் நிற்கும் போது வாமிட்டு வந்துடுமோன்னு சொல்லி 6 சாப்பிடாமலாம் ரோப்பு கட்டி அது ஒரு 20 takes. இந்த பக்கம் ரோப்பு கம்மியாயிடுச்சு, இது உள்ளெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செம்ம பெயின் தாங்கிட்டு ஓகே சூப்பராக பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாம், இந்த ட்ரைலரை கூட பார்த்துருப்பீங்க தலைகெல்லாம், அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. அது நான் படம் ரிலீஸ் தலைவரே, இது பிக் பாஸ் பத்தி எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, ஏகப்பட்டு ஏன் வெளியே வந்தீங்க, அதுக்கான காரணமும் நீங்க சொன்னீங்க ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இன்கேஸ் மறுபடியும் உள்ள கூப்பிட்டு முடிய ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு, போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எதிர்பார்க்கலாமா? எந்த தகவலுமே ஒன்றும் கொடுக்கல. அப்படி வந்து இல்லை நீங்கள் இருக்கணும் வரணும்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட்டில் போகணும். போவீங்க? ஓகே. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிட்டு வந்துருக்கோம், அதனால வந்து மக்களுக்காக எல்லாருக்காக நான் அவங்களுக்காக கொஞ்சம் உள்ளே போகணும். ஓகே, நீங்கள் எடுத்த அந்த முடிவு சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு நாள் ஏதாவது சின்னதாக வருத்தம் இருந்ததா நம்ம பண்ணியிருக்கக்கூடாது? எல்லாமே சொல்லுவாங்க, எல்லா என்ன வருத்தம்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இருக்கிற பார்த்தோம் பார்க்கல ஏன் பண்ணிங்கன்னு அவங்க அதான் வருத்தமாக இருந்தால மற்றபடி என்னுடைய முடிவு சரி. ஓகே, எனக்கு வந்து குடும்பம் பிள்ளை தான் முக்கியம். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் குட்டி இல்லைன்னா பணத்தை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியும். ஆமாம் ஆமாம், அது பணத்தோடு என் பிள்ளைகள் தான் முக்கியம். அடடா, சரியான வார்த்தை வா எப்பா. ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. இப்போது ஃபேமிலியாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட வந்து ஆனந்த் மணி அவங்கள நிறைய அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெகுளி மனுஷன், நிறைய பேர் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, ஈஸியாக நம்பிடுவார் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதனால அது நீங்கள் ஒரு வாட்டி? நானும் அப்படி தாங்க, இவர் மாதிரியே தான் ஈஸியாக நம்பிடுவேன், எல்லாரையும் ஏமாத்துவாங்க. இல்லை அது ஒன்று ரெண்டு வாட்டியாவது நம்ம படும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுல இருந்து அடுத்த வாட்டி அதை நடக்கூடாதுன்னு பார்ப்போம், பட் நமக்கு நம்மளே அறியாம அது நடக்கும். ஏன்னா அது நம்ம குணம், என்னதான் அவங்க இப்படி இருந்துட்டு போறாங்க நம்ம ஏன் அப்படி இருக்கணும், நம்ம கேரக்டர் நம்ம ஏன் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நம்முடைய குணத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்ம அப்பயே வளர்ந்துட்டோம். வளர்ந்தது கொண்டு இதில் வந்து இப்படி தான் நீ மாறணும்னா மாற முடியாது, நம்ம இப்படி இது இதுதான் இருப்போம். ஏன்னா அது பிரச்சனையே பாருங்க, நான் இருக்கிற வீட்டில் இருக்க போது இருந்த வரை நான் மற்றபடி எதுவுமே என்ன மாறல மாறல. எனக்கு ஆடு மலையில் ஆடுற பிடிச்சி ஆடினேன், அதை பிடிச்சி ஆடினேன் பண்ணேன், அதுதான் இன்னொரு விஷயம் பண்ணேன். ஆனாலும் இதே வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து இதையே ஒரு இதுவாக எடுத்து ஏமாத்துறாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது, பட் அது இருந்தாலும் நம்ம வெகுளி நம்ம இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பண்றத பத்தி உங்க ஒபினியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவங்க இல்ல, என்கிட்ட பழகுவாங்க நான் பழகிடுறேன், என்ன நக்கல் பண்ணா நான் நக்கல் பண்ணுவேன் அவ்வளவுதான், என்ன நக்கல் பண்ணா நான் நக்கல் பண்ணிடுவேன். அப்படியா சரி வா இதுன்னு நான் நக்கல் பண்ணி நானும் நக்கல் பண்ணி விட்டுருவேன், கோபப்பட மாட்டேன். அது அவங்களுக்கு சந்தோஷம், நம்ம அவங்க பேசுறாங்க, நம்ம நக்கல் அவங்க கொடுக்கறதுக்கு நம்ம ஈக்குவல் கொடுத்துருவோம். நீங்க கொடுத்துருங்க. ஆமா, நீங்க நான் எப்படி பண்ணுவேன்னா, நம்மள ஒருத்தங்க இது பண்றாங்கன்னா அவங்க கூட எல்லாம் நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கே நம்மளுக்கு ஏன் இருந்துட்டு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லல்ல, அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ணிட்டு என் வேலையை நான் பார்ப்பேன். அவங்க யாரெல்லாம் பேசினாங்களோ இது பண்ணாலும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, நம்ம தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால பேக் ஸ்டாப் பண்றதோ எதுவோ எனக்கு
பிடிக்காது. இப்போ சினிமாவில் இப்போ நம்ம இப்போதான் வர அப்படி நல்ல ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேக் ஸ்டாப்பிங், அதாவது முதுகில் குத்துறது, பின்னாடி தெரியாமல் வேலை செய்யறது, அதெல்லாம் நடக்கிறது உண்டு இல்லையா? அது இப்போ நம்ம வளர்றோம்னா ஒரு ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. இந்த படத்துலேயே நான் நடிக்கச்சுலேயே வந்து ஏகப்படி எதிர்ப்பு வந்துச்சு. இவனா ஒரு ஆளா, இவன் இதுக்கு இந்த வார்த்தைலாம் பேசிட்டு இருந்தா இவனும் நடிக்க வைக்கிறாங்க, இவனுக்கு இது ஒன்று இவனு ப்ரொடியூசரு வேறு நம்ம டேரக்டர்லாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம நடிக்கும், உனக்கு நடிப்பு வரைக்கும் நீ நடிக்க போ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டே போயிட்டு இருக்கணும். அது போகாமல் பிடிச்சவன் போகாமல் பண்ணிட்டு தான் இருப்பான். அடுத்தவன் வாழ்றது பிடிக்காது, அவங்க வளர்றது பிடிக்காது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுக்கூடாது. அவனை கண்டுக்கிட்டோம் நம்ம ஆஃப் ஆயிடுவோம், அவ்வளோதான். நம்ம ஆஃப், ஆமாம் ஆமாம், போலாம் செத்தாப்பிலேருந்து போயிட்டு கேப்பு செத்தப்பையில. ஆமாம் ஆமாம், போடா என்ன நடந்தாலும் போடா செத்தப்பையில போயில போவான். நீங்க சொல்லுங்க தர்ஷா அவர்களே, இந்த ஒரு ஃபேக்டர் இவர் சொன்னார் இல்லையா, அந்த தெரிஞ்சே வந்து இந்த பேக் ஸ்டாப்பிங் இந்த வளர்ற டைம்ல நிறைய பேர் பண்றது உண்டு. சோ எப்படி அதுல இருந்து நீங்க? ஆமா, அந்த மாதிரி கூட பழக்கன ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே பயங்கர காம்படிஷனான வேர்ல்டு. அவங்களுக்கு கிடைக்காட்டியும் பர அவங்களுக்கு எப்படியோ அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் இவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அப்படி இருக்கிறனால தான் இப்போ வரைக்கும் யாரெல்லாம் என் கூட இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்களோ அவங்களாம் அப்படியே தான் இருக்காங்க. அந்த சீரியல் வாய்ப்பு கூட இல்லாமல் அப்படி தான் இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி நம்மளுக்கு அவங்கள பற்றி எல்லா பர்சனலும் தெரிஞ்சால் கூட அவங்க என்னை உன்னை பற்றி இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சிங்கமாவோ தப்பாவோ பேச மாட்டேன். அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன். ஆனா அதுக்கான இது வந்து எனக்கு வந்துட்டு தான் இருக்குங்க. அடுத்த க்ரோத் வருது, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இந்த கேரக்டர் மட்டும் இருந்துச்சு, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்கல அவங்களுக்கு வருது அப்படிலாம் கொஞ்ச நாள் நான் அப்படி இருந்தேன். அது ஒண்ணுதான் எனக்கு என்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ்னு நான் ஃபீல் நீங்களே ஓபனா சொல்லிறீங்க, எனக்கு அதுதான் ஒரு நெகட்டிவா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். அப்ப அந்த இத நம்ம மாத்திக்கணும். அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்துக்கான பலன் தான் கிடைக்குது. நிச்சயம், அதை பார்த்து நம்ம ஏன் போறப்ப நம்ம முயற்சி செய்வோம், நம்மளுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அடுத்த தேர்ட் மூவி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபோர்த் வசந்த பாலன் சார் கூட ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தடுத்தது வந்துட்டு. நிச்சயமா, இதை பத்தி பேசும்போது டெலிவிஷன்ல இருந்து சினிமா வர்றது, ஃபர்ஸ்ட் டெலிவிஷனுக்கு வரதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அங்கிருந்து சினிமால ஒரு லீடா கண்டினியூ ஆகுறது அப்படின்றது இன்னும் சேலஞ்சிங்கான விஷயம். அது ரொம்ப பிரமாதமா அந்த ட்ராக்கை பிடிச்சி நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அது நிறைய பேர் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு சொன்னாலும் கூட அதுக்கான எஃபர்ட் என்ன, அதுக்கு என்ன மாதிரி ஒரு இது ஃபாலோ பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எப்படி அது கரெக்டா அமைச்சுக்கிட்டீங்க அதை பத்தி? எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிவி இதுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னது என்னன்னா, இல்லை இதை நம்பி போகாத, அடுத்தது உனக்கு வராமல் கூட போகலாம், நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு அதுலேயும் இரு அப்படி தான் சொன்னாங்க. நான் எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஸ்கூல் டீச்சராக என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஒரு டீச்சராக இருந்து நம்மளுக்கு நம்ப நான் நினைக்கிறது எல்லாமே லைஃப்பில் நடக்குது. விஜய் டிவிக்குள்ளே போகணும்னு நினச்சேன் போனேன், சீரியல் பண்ணணும்னு நினச்சேன் பண்ணேன், சீரியலில் ஹீரோயினியாக பண்ணணும்னு நினச்சேன் பண்ணேன், ஃபேம் ஆகணும்னு நினச்சேன் ஆனேன், படத்தில் நடிக்கணும் ஹீரோயினியாக நடிக்கணும்டா நினச்சேன் நடித்தேன், கார் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கினேன், வீடு வாங்கணும்னு இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன போல் வாழ்க்கைங்க, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணுற போகிறதில்ல, யாரையும் தப்பாக பேசுறதில்ல, நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அந்த மாதிரி வச்சு யாருக்குமே எந்த பிரோஜனம் இருக்காது. அவன் ஐடியில் பார்த்தா ஐடியில் ஒரு போட்டோ பேரமும் இந்த அடுத்தவங்க ஏசதுக்கு திட்டுக்குனே ஐடியா ஓபன் பண்ணி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற நக்கம் ஒரு பத்து வருஷம் சிரிக்கல இவன் கமல் நடிக்க வரான்
மீனா படம் தின்னுட்டு தின்னுட்டு சும்மா கேட்டது நடக்கு ஒருத்தங்க சூப்பர் என்ன தெரியும்னா இவங்க இந்த இப்படி நினைக்கிறாங்க இப்படி பேசுறாங்களே இவங்க எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இப்படிதான் வளர்த்தி இருக்காங்களா அவங்க வீட்டுல இப்படிதான் அவங்க அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா ஏன் ஒரு பெண்களை வந்து இப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. சிலர்லாம் வந்து ரொம்ப இல்லிட்ரேட்டா அந்த காலத்து மனிதர்கள் மாதிரி பேசுறது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல கூட சிலர் வந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் இன்னுமா வந்து எவ்வளவு டெவலப் ஆகி என்னதான் போனும் டிவி இப்படி எல்லாம் வந்தாலும் சிலர் மைண்ட் செட் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு ருத்ரதாண்டவம் அந்த சூப்பரா பண்ணிருந்தீங்க பட் அது எந்த கிளாமர் ரோலும் கிடையாது ஆனா ஒரு சில பேர் அப்பயும் வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் கிளாமரா போட்டோஸ் போட்டதால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதோ அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு சில பேர் இருக்காங்க பட் ஆனா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் அது கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை எதுவா இருந்தாலும் நம்ம டேலண்ட் ஒரு பக்கம் அது இல்லாம சும்மா கிளாமரா எவ்வளவு பேர் போடுறாங்க எவ்வளவு பேர் இன்ஸ்டால போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துச்சுங்களா போட்டா மட்டும் வந்துடாது இல்லைங்களா அதுக்கான முயற்சியும் பண்ணணும் நல்ல எண்ணங்களும் வேணும் எல்லாமே இருந்தாதான் கடவுள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அதனால அப்படியே ஓகே ஓகே. சோ என்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸா உங்களை வளர்த்துக்கணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு சில பேர் வந்து ஒரு கிளாம் டாலா இருக்கும் இப்படியும் செமையா பண்ணுவாங்க அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாவும் நல்லா பண்ணுவாங்க சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எனக்கு எப்படின்னா என்ன சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்தாலும் பண்ணணும் அவங்கனால நடிக்க முடியாதது எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ எது கொடுத்தாலும் எனக்கு நல்லா நடிக்க முடியும் இந்த பொண்ணு எது கொடுத்தாலும் நடிக்குதுடா இப்படினாலும் பண்ணுது என்ன சேலஞ்சிங் ஆனதுன்னா பண்ணுது மண்ணில் என்னோட அந்த சீரியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் குழியில் மண்ணு தோண்டி புதைச்சி ஒரு 10 கவுன்ஸ் மண்ணுக்குள்ளே எல்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன் அதுக்கே நான் சொன்ன ஒரு சீரியலுக்குலாம் போய் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு அப்போ அதுக்கே இவ்வளோ பண்ணுறது படத்துக்கு ஸோ எனக்கு ஆக்டிங்க்கு மெயின் ஸ்கோப்பாக இருந்தால் அதை சேலஞ்சிங்காக பண்ணுவோம். ஓகே ஒரு சில பேர் இப்போ நீங்கள் நீங்களே சொன்னீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயந்தாங்க மீடியா வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் ஆனால் இது சேஃபர் பிளேஸ் தானா நீங்க இதுல வந்து பயணம் பண்றதாலே கேக்குறேன் ஓகேவா எப்படி இருக்கு சோ அத பத்தி இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இந்த சொசைட்டிலே பாத்தீங்கன்னா எங்க வந்து அந்த மாதிரி இல்லாம இருக்கு ஒரு பொண்ணும் ஒரு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அது எல்லா இடத்துலயுமே எவ்வளவு பேப்பர்ஸ்ல பாக்குறோம் எவ்வளவு நியூஸ்ல பாக்குறோம் ஸ்கூல்ல நடக்குது காலேஜ்ல நடக்குது எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல நடக்குது எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்குது ஆனா நம்ம மீடியால இருக்கனால இதைத்தான் வந்து அவ்வளவு பெருசா ஹைலைட்டா பண்றாங்க நம்ம எங்க எப்படி இருந்தாலும் நம்ம நடந்துக்கிறது பொறுத்துதான் யாரும் வந்து நம்மளை பிடிச்சி இழுத்தோ இதுவோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ண போறல அப்படியே பண்ணாலும் இப்ப எல்லாம் எல்லா இதுலயும் எல்லாரும் போட்டாங்க அந்த பயமும் எல்லாருக்கும் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பழகும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எல்லாருமே நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த லிமிட்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து எல்லாருக்கூடையும் அண்ணா அக்கா இப்போ அண்ணா கிட்ட எல்லாம் அப்படியே டைரக்டர் சார் எல்லாருக்கூடையும் நான் அண்ணன் அப்படின்னு ஃபேமிலியோட பழகினா அவங்களுக்கு
யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம நடந்துக்கிறது உங்க மகன் மகன்கள் மகள் இவங்க எல்லாருமே வந்து வேற லெவல் ஃபன் பண்றாங்க. இப்ப இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும் போது கூட நீங்க போயிட்டீங்க தலைவர் வச்சு செஞ்சுட்டாங்க கடி ஜோக் சொல்றேன்னு சொல்லி எப்ப ஆளாளுக்கு எவ்வளவு 10-15 கடி ஜோக் சொல்றாங்க. அதே மாதிரி பயங்கர ஃபன் பண்ணு அவர் ரியாக்ஷன் எல்லாம் விஷ்ணுவோட ரியாக்ஷன் எல்லாம் தெரியும் பூஜா ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுவான் எப்படி எப்படி இவ்வளவு ஃபன்னா வச்சுக்கிறீங்க ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க. அது வந்து ஆண்டவன் கொடுத்த வரம் எவ்வளவோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஆண்டவன் நம்மள கொடுத்த வரத்துக்கு அதே மாதிரி இன்னைக்கு அவன் என்ன ஜாமா என்ன பொருள் கேட்டாலும் அன்னைக்கு இல்ல நடந்துக்கிறாரு. அதனாலதான் எல்லாமே நம்ம நடந்துக்கிறது அடுத்தவங்களை குறையே சொல்லக்கூடாது. அவன் ஏன் அப்படி இருக்கான்னா நம்ம அப்படி இருக்கோம் அடுத்தவங்க எப்போ அவரு அப்படித்தான் தங்கச்சி மாதிரி ஒரு கமாண்ட் வருது கமாண்ட் வந்து நீ எப்படி பண்ற அது பண்றாங்க மாடலுக்கு தக்கது மாறிக்கணும் அப்ப அப்ப நான் சொல்றேன் இப்ப கமலடிக்கல உங்க வீட்டுல மிக்ச தூய் தூரத்தி போடு பிரிச்ச தூய் தூரத்தி போடு காத்திரி தூய் தூரத்தி போடு போடு அந்த காலத்துல இந்த மாதிரி அம்மியில போட்டு ஆற வேற மாவாட்டுல ஆட்டு உள்ள ஆட்டு அதெல்லாம் நீ அணுகிப்பியா இதை மட்டும் வந்து அவளுக்கு வெறுக்காவலாம் அதனால சும்மா நடந்து தின்ட்டு சும்மா நடக்கணும்ல அந்த மாதிரி பயிலும் பண்ணணும். ஓகே அதாவது நிறைய கஷ்டத்தை தாண்டி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத சொன்னீங்க. உங்க மனைவி அவர்களும் அதான் சொன்னாங்க கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு 10 வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிள்ளைங்க பிறக்கும் போது கூட அவங்க ஆசைப்பட்டது எங்களால் வாங்க முடியாது செலவுக்கு காசு இருக்காது வேலையும் ஒழுங்கா இருக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு டைம் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப நகை எல்லாம் அழிச்சு வாங்கி நான் நல்ல வேலை பார்த்து சம்பாதிப்பேன் நல்லதான் இருந்தேன் இடையில வந்து இந்த கொஞ்சம் டிக்டாக் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் இறங்கி இறங்கி பண்ணனால கொஞ்சம் இதாக கஷ்டமாயிடுச்சு. அதுபோல் எல்லாம் இங்கே நகை பண்ணுற நகைனால் நிறைய 60 பொருள் நகை போட்டு வந்தேன் எல்லாத்தையுமே காலி பண்ணி ஒரு நகை கூட எல்லாம் தாலியை தவிர மற்ற எல்லாமே அழிச்சாச்சு. இப்போ தான் எல்லாம் செஞ்சு போட்டு இருக்கேன். ஆமாம் அப்போது அந்த பிள்ளைங்க பிறக்கும் போது கூட அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு ஒன்றுனா கூட டக்குன்னு வாங்க முடியாது அதெல்லாம் வந்து நினச்சது வாங்கி கொடுப்பேன் அது நினச்சது அதே மாதிரி யாருக்கானாலும் நல்லது இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் இன்னும் ஆனவங்க மற்றவங்களும் உதவும்னு சொல்லி நான் இன்னும் மனசார நினச்சிட்டு இருக்கேன். ஓகே அண்ட் இந்த இடத்துல துணிவு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம் உண்மையா? துணிவு படத்தில் ரொம்ப சீன் இல்லை பரவாயில்ல அந்த படத்துல ஒரு சீனில் வருவேன் அடடா அவர் சீனில் வருவேன் அது வந்து நம்ம சேர் கூடலாம் கிடையாது ஒரு சீனில் வருவேன். ஓகே அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. ஓகே எப்படி இருக்கு அஜித் சாருடைய திரைப்படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கு ஒரு சின்ன பாட்டு ரொம்ப நானும் என் தம்பி ஆனந்தும் வருவோம் ஆஹா ஆமாம் ரெண்டும் வருவோம் அது சின்ன பாட்டில் தான் ரொம்ப பெருசாக வருவோம் அதில் வந்து கூட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்ல தலைவரே அது தலைவர் நம்ம அவங்க ராஜித் சார் படத்துல வர்றது எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம். சோ காத்துட்டு இருக்கோம் பொங்கலுக்கு பெரிய ஸ்கிரீன்ல உங்களை பார்க்க. சோ என்னைக்கா ஒரு நாள் அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். கிடைச்சா என்ன பேசுவீங்க என்ன பேசுவீங்க போட்டோ எடுத்தா போதும் உங்களுக்கு. ஓகே ஓகே சோ தர்ஷா அடுத்து லைன் அப்ஸ்ல என்னென்ன இருக்கு எப்படி எதிர்பார்க்கலாம்? இப்போ இது ரிலீஸ் ஆன உடனே ஜான்வரி வந்து நெக்ஸ்ட் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அது மெடிக்கல் மிராக்கிள் பாபு சார் பண்ணிருக்காரு அவர் பேரா பண்ணிருக்காரு. ஒரே கலாட்டாங்க பஞ்சம் இருக்காது கவுண்ட் டிராப் போட்டு தள்ளுவாரு டைரக்டரும் சாரும் வந்து A1 ஜான்சன் சோ அவரோட மூவிஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து கியூட்டா காட்டிருக்காங்க. இந்த மூவிலயும் நான் கியூட் எல்லாம் இல்ல ஆக்டிங் ஸ்கோப் சோ ஒரு படம் கூட நம்மளுக்கு கியூட்டா இல்லையே ஒரு பாட்டு கூட நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் சார்பா இதை நான் கேக்குறேன் உங்களுடைய சீக்ரெட்டும் இந்த இதுவும் எப்படி மெயின்டெயின் பண்றீங்க ஸ்கின்னோ அதை பத்தி ஸ்கின் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் பாடி ஸ்கின்னா இருக்கட்டும் ஃபேஸா இருக்கட்டும் ஏதாவது உங்களுக்கு பாருங்க ஏதோ ஒன்னு இருக்கு வளையல் போட்டு கூட கிழிச்சிருச்சு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸாம் பேப்பர் எல்லாம் எழுதுவேன்ல எக்ஸாம் அந்த ஷீட்ஸ் கிழிச்சு எல்லாம் எனக்கு பிளட் வரும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஸ்கின். சோ ஏதாவது ஒன்னு மேக்கப்போ ஏதோ ஏதோ ஒன்னு ஆச்சுனாலும் எனக்கு பிம்பிள்ஸ் வந்து பிம்பிள்ஸ் எனக்கு நிறைய வருங்க. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டெய்லியும் க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தேன் நிறையா ஒரு 12-13 க்ரீன் டீ அப்படி குடிச்சு குடிச்சுதான் எனக்கு ஆக்னி நிறைய வந்தது. அப்போது நான் க்ரீன் டீ டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி என்னென்னா மேக்கப் போட்டுட்டு தூங்குறதில்ல
நிறைய ஓவர் மேக்கப்ஸும் போடுறது இல்லை. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸில் இது பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டால் நம்ம ஸ்கின் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேற வந்து இதை அரைச்சு தடவுங்க அதெல்லாம். டயட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷூட்லாம் போயிட்டேன்னா டெய்லி ஒரு எக் ஒயிட்டு காலையில் பெப்பர் போட்டு அதுதான் சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ப்ரொடக்ஷன் ஃபுட் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா கீரைக்கூட்டு இந்த வெஜிடபிள் இந்த கேபேஜ் பொரியல் அந்த மாதிரி எல்லாமே நிறைய பொரியல் ஐட்டம்ஸ் வரும். ஸோ ரைஸ் சப்பாத்தி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பொரியல் கூட்டு இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 6-7 o'clock வந்து இந்த பச்சை பயிறு சுண்டல் அந்த மாதிரி சுண்டல் வகைகள் தாளிச்சு சாப்பிட்றது. அது நைட்டு ஒரு 7 o'clock மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. பெஸ்ட் இல்லை, ஏன்னா நைட்டு எவ்வளோ நம்ம இதாக இருக்குமோ அவ்வளோ அது பலன் கொடுக்கும். என்னோட ஃப்ளாட் டம்மிக்கு காரணம் அதுதான், நைட்டு ஸ்கிப் பண்ணுறது. அதுதான் முடியல இங்கே. அடுத்த படங்கள் சன்னி லியோன் அவர்கள் கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சு பாக்குற வாய்ப்பு தமிழ்நாட்டுல யாருமே இந்த மாதிரி பழக்க விட்டு கிடையாது. அந்த வாய்ப்பு சாதாரண மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூ சோ மச் ரெண்டு பேருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. மனசார நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நான் படம் இந்த இதையை தாண்டி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி மனசார ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி பேசுனீங்க. ஸோ உங்கள் மனசு போலவே இந்த படமும் சரி நீங்க பண்ற அடுத்தடுத்த விஷயங்களும் சரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச், நன்றி.